ஹலோ ப்ரிவான் திஸ் இஸ் பாலாஜி ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதாவது ஒரு ஹாட் நியூஸை பற்றி பார்ப்போம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அல்கம் லேபரேட்ரி சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு அந்த கோவிட்காக அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து கிளென்மார்க் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அடுத்தபடியாக வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்ததாக வந்து ஒரு தகவல் இன்றைக்கி ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கம்பேரத்துக்கு க்ளென்மார்க் வந்து க்ளென்மார்க் வந்து அவங்க கண்டுபிடிச்சாலும் அந்த ஸ்டாக் வந்து ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் ஆனால் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணலேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இந்த கம்பெனியை போயிட்டுருக்கு ஸோ இந்த நியூஸ் வந்து அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக அமையும் ஆல்ரெடி வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ ம ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கு ஓகே ஸோ இட்ஸில் அத்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு லைஃப் டைம் ஹைன்னு வச்சுப்போமே இன்னும் வந்து அதிகமாக மேலே போகுமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் ஏதாவது ஒரு இன்ட்ராடைவ் எதாவது பண்ணலாமா இந்த ஸ்டாக்கில் இந்த நியூஸ் பேஸ் பண்ணி இது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்பிஐ ஸ்டாக் வந்து இப்போது ஷேர் டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எப்போவுமே நம்ம டார்கெட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எதை வச்சு நம்ம டார்கெட் அனலைஸ் பண்ணோது பாருங்கள் ஸோ எக்கனாமிக் டைம்ஸில் ஈடு வைஸ் அவங்க டார்கெட் வந்து டூ ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு ஒன் டே முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம் இவங்க எதை வச்சு டார்கெட் கொடுத்துருக்காங்க டார்கெட் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் ஜென்ரலாக அப்படியே வந்து டார்கெட் நிறைய கால்ஸ்லாம் வரும் இந்த டா கால்ஸ்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் வந்து அதை வாங்கிடுவீங்க ஸோ அதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்றத நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு ஒத்து போனால் மட்டுமே அதை வந்து நம்ம கான்சன்ரேட் பண்ணணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் நிறைய நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அல்கம் லேபரேட்ரிஸ் போயிடலாம் ஓகே ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் மந்த்லி சார்ட் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நான் சொன்னால ஆல்ரெடி வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் தான் இந்த ஸ்டாக்கு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக வந்து சுற்றிட்டுருக்கு இந்த மார்ச் லோவில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு ஓகே டவுன் ட்ரெண்ட்னால் அந்த ரேஞ்சோட பாட்டம் இந்த சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அழகாக வந்து ஒரு ப்ரைஸ் ரிசெக்ஷனாகி மேலே போயிட்டுருக்கு ஸோ இந்த ரேஞ்சில் தான் அவங்க வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சு வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்றதை நான் சொல்கிறேன் இப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ் எங்கே இருக்குண்ணா விஜயஸ்கான அந்த லைனை வந்து நம்ம போட்டுக்கலாம் எப்போவுமே நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னா மந்த்லி சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் வீக்லி அதுக்கப்புறம் டெய்லி ஓகே போட்டாச்சு ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து கொஞ்சம் ஹைய டார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரைட் இந்த லைன் வந்து டார்கெட் லைன் ஓகே ஸோ இந்த லைனை வந்து எப்படி உங்கள் டார்கெட்டாக கொடுத்தாங்க அப்படின்னுன்றத காட்டுற அந்த ப்ரைஸை இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லியில் வந்து ஒரு டபுள் சாரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஒரு பென் அண்ட் அதாவது பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் சொல்லுவோம் நம்ம புரியத்துக்காக சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு அசெண்டிங் டிராயிங்கல்னு சொல்லலாம் தெரியுதா ஸோ ஓகே இட்ஸ் லுக் லைக்கே ப்யூர் வந்து ஒரு இது தான் வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் அவுட் தான் வந்து இதை டார்கெட்டாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பேட்டர்ன் பிரேக்கவுட் நம்ம எப்படி டார்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்து பிஜஸ் கனெக்ட் இந்த ப்ரேக்கவுட் வந்து எடுத்திங்கன்னா இந்த லெவலில் வந்து இந்த பேட்டர்ன் டார்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ பிரேக் கூடாச்சுன்னா வி just கன்சிடர் திஸ் லெவல் கண்டிப்பாக வந்து இது ஓரளவுக்கு அச்சீவபுளான டார்கெட்டு தான் ஆனால் வந்து இது வந்து ஆஃப் ஆஃப் த அந்த போல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் ஜூம் ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள் வீக்லியில் காட்டுறேன் தெரிதா இந்த ரேஞ்ச் அந்த சைட்வே மொமெண்டம் அதுக்கப்புறம் இங்கே ஆக்டாக இருக்குல்ல இதை வந்து அவங்க டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க எனிவே வந்து ஓரளவுக்கு ரிலையபுளான டார்கெட் தான் எப்போனா இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும் இந்த ஃப்ளாக் இந்த பெனன் ஃப்ளாகை வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அதாவது கரண்ட் அந்த டார்கெட் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி செவனுக்கு மேலே வந்து ரீட்ரெஸ் ஆகி மேலே போச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்படின்றது வந்து ஒரு கனியாக இருக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத ஸோ இது வந்து பேட்டர்ன் குறுக்கிட்டே வருது ஏன்னா இது வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் தெரியுதா ஹையர் ஹையர் லோ ஓகே ஹையர் லோ ஃபார்மேஷன் ஸோ ஹையர் லோனால் இப்போ கண்டிப்பாக ஹையர் த ப்ராபர்ட்டி ப்ரேக் அவுட் எடுக்கிறதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எனிவே ஸோ இது ப்ரேக் அவுட் ஆனால் வாட்ச் பண்ணுங்கள் வாட்சில் போட்டு இதை வந்து பார்த்துக்குங்க ஓகே இது வந்து எஸ்பிஐயோட கரண்ட் ட்ரெண்டு ஸோ அடுத்தது வந்து இந்த ஆல்கம் லேபரேட்ரிஸ் அதை வந்து பார்ப்போம் இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் நான் எடுக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக் நான் வீக்லி சார்ட் எடுக்கிறேன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டு தாங்க ஒரு அப்ட்ரெண்ட் தான் சொல்லலாம் ஒரு நல்ல பெரிய சைட்வேர்க்கு அப்புறம் இந்த சைட் வேர்க்கில் இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்கு இந்த கொரோனா டைம்ன்றது இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டை வந்து வழிவகுத்துக்கு தான் சொல்லணும் இது வந்து மேஜர் சப்போர்ட்டு சாரி ரெசிஸ்டன்ஸ் ஓகே நான் அப்ராக்சிமேட்டாக போகிறேன் ரைட் ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனால் நல்ல ஒரு ட்ரெண்டு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெண்டு ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இப்போ வந்து லைஃப் டைம் ஹையில் தான் இருக்குது ஆக்சுவலாக டெய்லி எடுக்கிறேன் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைட்வைக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ரேஞ்சை வந்து உடைச்சிருக்கு ஆக்சுவலாக நான் இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுறேன் தெரியுதா ஸோ டெஸ்ட் பண்ணுற மாதிரி லைன் போட்டல இப்போ என்ன வேண்டாம் இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் கன்சகியூட்டிவாக வந்து ஒரு நாலு நாள் வந்து கன்சக்யூட்டிவாக நல்ல ஒரு ஏற்றோம் என்ன ஒன்று கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த ஸ்டாக் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஸோ இதுக்கு மேலே வந்து அவுட் டைம் மேலே போகணும் ஆக்சுவலாக இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு கண்டிப்பாக வந்து டெய்லியில் வந்து ஒரு அந்த லைஃப் டைம் ஹை ஆல்ரெடி இந்த பீக் இருக்குல்ல இதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு ட்ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இது உள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரியுதா அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது ஓகே எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ஸோ உள்ளே க்ளோஸிங் இருக்குது கண்டிப்பாக இதை ப்ரேக் அவுட் ஆகி மேலே போனோம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி வரும் ஓகே ஸோ இந்த ரேஞ்சை வந்து ரெசிஸ்டன்ஸ் மேஜர் ரெசிஸ்டாக எடுத்துக்குங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு ஹெல்த்தியாக இருக்குது கான்சக்யூட்டிவாக வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ரீட்ரெஸ் ஆக ஒரு பீரேஷ் வந்துருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கோட நியூஸ் இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு நாளைக்கு எப்படி ஒரு கேப் ஆகியோ இல்லை ஆல்ரெடி இது ஓவர் பாத் ரீஜனில் இருக்கிறனால கொஞ்சம் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நியூஸை விட்டுருங்க கேப்பப் ஆனாலும் கேப்பப் ஆகிட்டு உங்களுக்கு ரீட்ரஸ் ஆகிட்டு தான் மேலே போகும் ஓகே ஆனால் நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க அது நல்ல ஸ்டாக்கு நல்ல ப்ரைஸில் இருக்குது ப்ரைஸ் இன் சென்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்குது ஓகே ஸோ கம்பேர் வித் கிளென்மார்க்கு இட்ஸ் இஸ் ஃபேர் பெட்டர் ஓகே ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ட்ரெண்ட் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் எதை எப்படி நம்ம டார்கெட் அனலைஸ் பண்ணோம் எப்படி வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து அழகாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஓகே ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்லாட் ஒன் ஸ்லாட் டூ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மந்தோட வெபினார் கிளாஸஸ் ஸ்டார்டிங் வந்து ஸ்லாட் ஒன் ஸ்லாட் டூ கம்மிங் சாட்டர்டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் விருப்பப்படுறவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மெயில் பண்ணுங்கள் தமிழ் நிஃப்டி அனலிசிஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே நேமு மொபைல் நம்பர் காண்டாக்ட் ஐ மீன் மெயில் ஐடி ஸோ லொக்கேஷன் அதெல்லாம் வந்து போட்டு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு வந்து அந்த ஷெடியூலெல்லாம் வந்து உங்களுக்கு அமுச்சி விட்றேன் இண்டிவிஜுவலாக ஓகே ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டெலகிராம் குரூப் இருக்குது தமிழ் நிஃப்டி அனலசிஸ் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி